ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்எஸ்டிசிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் பற்றி நான் அப்படியே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தகுதியை பொறுத்தவரை நீங்கள் வந்து மினிமம் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் டிகிரி வரைக்கும் எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு எந்த விதமான தேர்வுமே கிடையாது. ஆல் கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்திலருமே இந்த வேலைக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் கேரியர் சைட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு போஸ்டிங் நேமை பொறுத்த வரைக்கும் வெல்டர் கேட்டகரியிலே வந்து பாருங்கள் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் விளாத்திக்குளம் பிரான்ச் திருநெல்வேலியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசிலேருந்து உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அதுக்கான அட்ரஸ் லொக்கேஷனுமே இருக்குது, இங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங்குமே இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து மினிமம் வந்து நீங்கள் 8th நீங்கள் பாஸ் பண்ணாலும் எலிஜிபிள். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் 10th 12th எது முடிச்சுனாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஸோ இதுக்கான கோர்ஸ் டீடெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து வெல்டர் கேஸ் எலக்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 15 மந்த்ஸ் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பேசிக் ட்ரைனிங் டியூரேஷன் வந்து 500 ஹவர்ஸ் வந்து நடக்கும். ஆன் தி ஜாப் ட்ரைனிங் டியூரேஷன் வந்து பாருங்கள் 12 மந்த்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸில் வந்து ஒரு 5 வேகன்சி இருக்குது. அதில் ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் 7000லேருந்து 7700 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து இதில் கொடுப்பாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து 8th முடித்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு மேலே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வந்து இந்த லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணல, புதுசாக இப்போ தான் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா மேலே வந்து பாருங்கள் ரெஜிஸ்டர் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது அதுக்கான ப்ரொசீஜர், இதுபடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.